தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலே கூட சங்கீதம் 17 சங்கீதம் 5 வசனம் சொல்கிறது, என் காலடிகள் வடுவாத படிக்கு என் நடைகள் உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட நடைகளை அவர் ஸ்திரப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். சாலை உயரங்களிலே நாம் நடக்கும் பொழுது அந்த காரியத்திலே விபத்துக்கள் நேரிடாத படிக்கு நாம் கவனமாய் செல்லுகிறோம். ஆனால் வாழ்க்கை என்னும் பாதையிலே நாம் நடக்கும் பொழுது நம் நடைகளை ஸ்திரப்படுத்துகிறவர் தேவனாய் காணப்படுகிறார். என் அருமை சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலே கூட உங்கள் கால்களை வழுவாத படிக்கு என் தேவன் பாதுகாத்து உங்களை செம்மையாய் நடத்துவார். உங்கள் நடைகளை உங்கள் வழிகளை அவர் ஸ்திரப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் வாழ்விலே தேவன் எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலே விசுவாசியுங்கள், எந்தெந்த காரியத்திலே உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமென்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த பாதுகாப்பை தேவனே கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். நாம் வழிகளில் நடக்கும் பொழுது சில காரியத்திலே நாம் விழுந்து விடுகிறோம். ஆனால் இன்றைக்கும் நாம் விசுவாசிக்க வேண்டும், நம் நடைகளை உறுதிப்படுத்தி நம்மை ஸ்திரப்படுத்தி நம் கால்கள் பல காரியத்திலே சிக்கி கொள்ளாதபடிக்கு பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அநேக காரியத்திலே கண்ணோக்கமாய் காணப்பட்டு நாம் காணப்பட்டாலும் ஆனாலும் கூட பல காரியத்திலே நாம் விழுந்து விடுகிறோம். அப்படி அல்லாமல் இந்த நாளிலே உங்கள் கால்களை பலப்படுத்தி தேவன் உங்களை நடத்துவாராக. உங்கள் கால்கள் வழுவாத படிக்கு சிக்கி கொள்ளாத படிக்கு உங்கள் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும் என்று தாவீது தேவனுக்கு நேராய் விண்ணப்பம் பண்ணுகிறது போல இந்த நாளிலே நாமும் விண்ணப்பம் செய்வோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.